திருப்பி முத்தண்ணே ஆ தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கச்சிக்கு வந்து ஆள் வந்து நிக்கி கண்ணு மட்டும் தெரியல வாயை பாருங்க இங்க இருந்து அங்க வரைக்கும் போகுது ஏன்னா நான் தங்கச்சியோட வருத்தப்படாங்க ஏன்னா தங்கச்சி இப்ப பழக்கம் இல்ல ஒரு 5 வருஷமா நான் பழக்கம் அதெல்லாம் ஜாலியா பேசுறோம் நாங்க ஆமா நாங்க அதெல்லாம் நம்ம நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி உறவுன்றது பல வருஷமாக இருக்கின்றது ஆமா அது போக நாங்க வந்து இந்த மானம் வெக்கம் சூடு சொன்னலாம் பார்க்க மாட்டோம் அண்ணா நமக்கு அதெல்லாம் இருந்தா இப்ப நம்ம இந்த மேடையில இருக்க முடியாதுனே வா துப்புனா துப்பு வா மூஞ்சி துப்பிட்டு போன்றோம் நம்ம அவ்வளவுதான் ஆமா அண்ணா நான் நிஜமாலே உங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படினா அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய திறமையை நம்பி ஒரு ஒரு பெரிய மேடைக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கீங்க பிக்பாஸ் மேடையை நான் வந்து சொல்கிறேன் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்து ஒரு மக்களுக்காக ஒரு டிக்டாக் அப்படிங்கிறது மூலயமா ஆரம்பித்த நீங்கள் உங்களுடைய அந்த வெள்ளந்தி மனசுக்காகவே வந்து இவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க இல்லையா இல்லை நான் அந்த மேடைக்கு போன காரணமே எல்லாருமே ஏன்னா அவங்க நண்பர்கள் தான் எனக்கு மற்ற யாருமே இல்லை எனக்கு அவங்க சப்போர்ட்டு கமாண்ட் அடித்து வாங்கி அவங்க போட போய் தானே நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னா டெஃபினட்டா ஆமாம் டெஃபினட்டா ஸோ நண்பர்களே நண்பர்களே அப்படின்னு சொல்லியே நீங்கள் எல்லா நண்பர்களையும் வந்து உங்கள் பக்கம் வந்து வச்சுக்கிட்டீங்க அண்ணா இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்விலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல இப்போ இருக்கிறதுக்கு லைக் வாட் யூ வான்ட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த டீமுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த குடியாரம் இல்லை குடிமகன் குடிமகன் என்ன ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டில்லை வந்து என் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அதில் கேட்கணும் கேள்வி என்ன இவங்க குடிமகன் பண்ண நடத்துறாங்க என்ன கேட்கணும் என் குடியார பையில அந்த பையில இந்த பையில கமெண்ட் அடி வச்சுருக்கணும் என்ன நான் போஸ்டிங் போட்டது ஆனந்த் போட்டான் எனக்கு தெரியாது பார்க்க பார்த்தா கண்ட மணி கிழிச்சிருக்கணும் என்ன போட்டு சரி ஓகேன்னு விட்டாச்சு சரி ஓகேன்னு விட்டுட்டீங்களா ஆமாம் என்னண்ணே சரி ஓகேண்ணே யூ கண்டினியூ ஆ அதுபோக வந்து இந்த குடிமகான்கிற இந்த படத்தில் வந்து எடுத்தது வந்து என்னென்னச்சுன்னா நம்ம அவங்க சின்னதுலேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வாங்கி சிம்பிளாக வந்து இது அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்காகவே நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா கீழேருந்து மேலே வருது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பட்டிருக்கேன் அதனால் வந்து அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன் நான் சின்ன யூடியூப் சேனலுக்கு இருக்கா கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன் ஏன்னா தெரியும் அதுபோக வந்து இந்த படத்தை எடுத்துக்கோங்க இந்த படத்தை டைரக்டர் பார்த்தேன் அதுன்னு டைலண்ட்லேருந்து டெய்லர் பார்த்தேன் அதில் வந்து அந்த படம் வந்து என்னென்னா பார்க்கல ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா படம் வந்து சாதாரண யதார்த்தமாக இருக்குது நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் வாங்குவோம் அப்படி நம்ம சாதாரண இந்த மாதிரி இந்த படம் போலேயே இல்லை வீட்டில் மக்கள் இருக்கிற மாதிரி சாதாரண யதார்த்தமாக இருக்குது படம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற வரணும்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்ததில் ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு இது இல்லாமல் வீட்டில் நம்ம எப்படி இருப்போமோ யதார்த்தமாக இருக்குமோ அந்த யதார்த்தம் மாதிரி இருக்குது படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்களா படம் பார்க்கல இந்த டைலர் தான் பார்த்துருக்கேன் டைலரு ஓகே ஓகே நான் ஒரு சில நபர்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க அதனால அந்த ஸ்பெஷல் என்ட்ரியான்னு நான் கேட்குறேன் பார்க்கல பார்க்கல சரி ஓகேண்ணே அண்ணே ஆனால் நிறைய பேர் இது வந்து ஒரு க்வெஸ்சனாக வச்சுருக்காங்க சரி ஓகே நீங்கள் குடிமகான் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுலாம் ஓகே நீங்கள் குடிச்சிருக்கீங்களா ஆமாம் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம சேர்ந்தானே அடிச்சோம் என்ன சேர்ந்து அடிச்சோம் சேர்ந்து அடிச்சோம் இப்ப ரூம்ல வச்சு நினைஞ்சோம் ஆளுக்கு கட்டிங் போட்டு வரணும் சொன்னோம்ல கட்டிங் ஐயே உங்க சவகாசமே வேணாம் நான் போறேன் அங்கட்டு இங்க வாங்க வாங்க சொல்லுங்கடே சொல்லுங்கடே என்னனே உங்க எப்படி உங்க பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பப்ளிக்ல பேசுனீங்கனா வெளுத்துருவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்லுங்க இல்ல இல்ல என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி முத முதல்ல ஏச வச்சதே இன்னா இருக்கிற இந்த தங்கச்சி தான் தெரியும் நம்ம அண்ணாச்சி தெரியும் அதுக்கப்புறம் வந்து இவரதான் தெரியும் அதுக்கு பேரு மறந்து போச்சு எனக்கு அதனால வந்து அவங்க பேர் என்னங்க அவங்க பேரு என் தங்கச்சி மறக்க முடியாது பார்வதி ஆமா மறக்கவே முடியாது தங்கச்சி தங்கச்சி பார்வதி பார்வதி பார் பார் இல்லனே பார் பார்வதி இந்த உலகை பார் அப்படி இந்த உலகமே பார் ஐயோ பார்ன்றாங்கனே நம்மள பார்த்து ஓகே அண்ணே ரொம்ப நன்றி ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கடிதம் வந்து வந்திருக்கிறது அந்த கடிதத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாசிச்சு
ஏன்னா நான் வந்து லெட்டர் படிச்சு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுல அதனால வந்து ரொம்ப ஆசைப்படுறதுன்னு ரைட்டு அண்ணே அதாவது நீங்க குடிச்சிட்டு தான் நான் மேடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ அது வேற டைட்டில் கண்டென்டா போட்டுருவாங்க இந்த கண்டென்ட் நான் அதை அசிரமண்டேனா அண்ணே இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கண்ணே ஓகேவா ஐயோ இங்கிலீஷ்னு தெரியாதுங்க இங்கிலீஷ் தெரியாதா தெரியாது தெரியாது ஏன்பா இவ்வளவு கண்டென்ட் ரெடி பண்ணீங்களே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கீங்களே ஆனந்த் வெறும் அரைகுறை ஆமா நீ அவ ஆனந்த் இப்ப படிச்சு நினைக்கிற இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது உனக்கு இப்பதான் கிளாஸ் சேர்த்திருக்கேன் அண்ணே அதாவது இது வந்து லேடன் தெரியும்ல பென் லேடன் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்குதான் ஒசாமா பண்டன் ஆமா அந்த லேடன் கிட்ட இருந்து தான் நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம் ஏப்பா இத இங்கிலீஷ்ல எழுதி அட அண்ணே இப்போ வந்து என்னன்னா அன்பான ஜிபி முத்து அண்ணன் நலம் நலம் அறிய ஆவல் அண்ணா கொஞ்சம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்றீங்களா நீங்க அன்பான ஜிபி அண்ணன் அவ்வளவு அதுக்கு கீழே போயாச்சு ரொம்ப மோசமா பேருமே இருக்கப்புறம் பாரு படிச்சு பாருங்க அதான் நலம் 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 அறிய அவள் அவள் தலைவரே வணக்கம் வணக்கம் நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் யார் வசமனண்ணா அப்பமா லேடனே உங்களுக்கு ஃபேனா லேடன் எங்கயா இருக்கறாரு இந்த உலகத்துல அடுத்து உங்ககிட்ட பல நாளா சில கேள்வி கேட்கணும்னு ஆசை அதுல ஒன்னு உங்களுக்கு ஏன் பேப்பர் ஐடி பிடிக்காது பேப்பர் ஐடி பிடிக்காதல பேப்பர் ஐடி பிடிக்கும் என்ன பேப்பர் ஐடியால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அதனால பேப்பர் ஐடி பேப்பர் ஐடி என்னச்சுனா இந்த கமெண்ட் அடிக்கிறது எனக்கு தெரியாது பேப்பர் ஐடி அவங்க பிடிக்கும் அவனை டெய்லி ரெண்டு அறுத்து கிழிச்சா தான் எனக்கே தூக்கம் வரும் அவனுக்கு கமெண்ட் அடிச்சு அவனுக்கு தூக்கம் வரும் சூப்பர் அவர் இங்கே இருக்காருன்னு ஒரு தகவல் ஒருவேளை அவர் இங்கே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படிக்கு உங்கள் பாசமிகு ரசிகன் வாயில் திறமை வந்துடும் அது வந்து வேண்டாம் இருந்தால் அவனை தம்பியை கூட்டு போய் நான் பாசமா வேற மாதிரி இருந்துடுவேன் அவ்வளோதான் செய்ய வேண்டியது கண்டிப்பா இருக்கும் இங்க யாரையும் எனக்கு ஐடி இல்லாம இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கதும் செய்யுது கண்டிப்பா இருக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னே தேங்க்யூ சோ மச் உங்களுடைய இந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்ததுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாஸ்டர் மணி மாஸ்டர் அவர்களை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் அந்த ஹூக்கு ஸ்டெப்பை வந்து ப்ளீஸ் நீங்கள் ஜிபி முத்து அவர்கள் கூட வந்து நீங்கள் ஆடியே தீரணும் என்பது எங்களுடைய ஆசை தம்பி ரொம்ப பிடிக்கும் என்னாச்சுன்னா நான் சில பாட்டை பார்த்துருக்கேன் இந்த பிக்பாஸில் வந்து எல்லாத்தையுமே களைச்சி பாடிருக்காங்க ரொம்ப டான்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு சூப்பர் மணி அவர்களே ப்ளீஸ் உங்கள் இன்ட்ராக்ஷன் இல்லை இல்லை அண்ணனுக்கு வந்து குக் வித் கோமாளி லான்ச்லேயும் கோரியோ பண்ண என்ட்ரி அங்கே ஒரு ஃபன் நடந்தது அது எப்படி சொல்லாமாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து கல்லாச்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் இவருக்கு என்ன வேறு கண்டஸ்டன்ஸ் மேலே என்ன இதுன்னு தெரில செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து டெலிகாஸ்டில் பார்த்தேன் ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் இவரும் கல்லாச்சி இவரையும் கல்லாச்சி வந்து ஒரு லைன் பண்ணேன் ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அந்த வார்த்தை மட்டும் வரல அது மியூட் பண்ணிட்டாங்க நக்குங்கிற மாதிரி மட்டும் வரல இல்லை என்னன்னா பிட்பாஸில் வந்தாரு நக்கிட்டு போயிட்டாருப்பாங்க அந்த வார்த்தை மட்டும் வரல பாட்டில் அதை நான் ரோசம் பண்ணி இருந்தேன் அதை என்னன்னு கேட்டேன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல ஆமாம் சூப்பர் ஸோ அதை வந்து எனக்கு ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னு தெரில செம்மையாக என்ஜாய் பண்ணார் அதை டெலிகாஸ்டில் தான் நான் வந்து பார்த்தேன் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்ணே ஜிபி முத்தண்ணே கடைசி இறுதியாக வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ப்ளீஸ் டெல் மீ என்ன சொல்லணும்னா எல்லாருமே என் நண்பர்களே எல்லாருமே நீங்கள் வந்து வண்டியில் போச்சுட்டு மெதுவாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க கண்டிப்பாக அது முக்கியம் ரொம்ப போவாய்க்கு ஒரு ஒரு 50-60 போனால் 20 தான் போவேன் 50-60 போங்க நீங்கள் 20 அண்ணே இன்னொரு ஒரு வாழ்க்கை நல்ல இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு குடும்பஸ்தனாக நீங்கள் கொடுக்கும் ஐடியா இல்லை வந்து ஒரு நான் கற்றுக்கிட்டேன் பாரு இதை நான் வந்து எல்லா குடும்பஸ்தன்களுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க அது என்னச்சுன்னா மனைவி நம்ம வீட்டில் மனைவியை வந்து நம்ம ரொம்ப பாசமாக இதாக இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா போயிடும் என் மனைவி ஏன்டா ரொம்ப ஒரு இதாக இருந்தால் அதனால தான் இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அது ஒரு சப்போர்ட் நல்லா இருந்துச்சு சூப்பர்ண்ணே அண்ணே அண்ணே இல்லை அவ்வளோரும் சொல்லுவாங்க அவர் ஜிபி முத்தி இப்படி போட அப்படி போடுவாங்க நான் அப்படிலாம் போகிறேன் நான் குடும்பத்தில் நான் எப்படி இருப்பேன்னு என் வீட்டில் பிள்ளைகிட்டையும் என் மனைவி கேட்டான்னு தெரியும் மற்றதில் வந்து இதெல்லாம் வரதான் செய்யும் டிக்டாக் இதெல்லாம் வரதான் செய்யும் அதில் வந்து அப்படி இருப்பேன் ஆனால் நேரில் வேற மாதிரி இருப்பேன் அதேதானே நீ வேற மாதிரி நீ வேற எங்கேயோ போயிட்டேன் நீனு நன்றி இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இப்போ வந்து என்னன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும் செல்ஃபி வித் ஆல் ஆமாம் முடிஞ்சிருச்சு அதாவது நீங்கள் எப்போது போல் இதை பிடிச்சிட்டு அப்படியே குடிமகான் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நிமிஷம் ஆ ஓகே
அப்படியே இப்படி திருப்பணும் வீடியோ தானே அங்க தலைவரே அப்படியே எல்லாரும் கூட சேர்ந்து நீங்க ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டீங்கனா நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் ஓகே தேங்க் யூ ஜிபி முத்து அவர்களே ரொம்ப நன்றி விழாவை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ சோ மச் வேற ஏதாவது விஷயங்கள் வந்து நம்ம பேசணுமா அண்ணன்கிட்ட மக்களே வேற ஏதாவது கேட்கணுமா கேள்வி அண்ணே ஒரே ஒரு சரே ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி இங்க பாரு ரெண்டு மூணு கேள்வி நல்ல கேள்வி நச்சுன்னு கேட்கணும் எங்க அண்ணனை பாட்டு என்ன கேள்வி கேட்க போறீங்க லெட்டர் லெட்டர் வந்திருக்கு ஏ பப்ளிக்ல இருந்து லெட்டர் வந்திருக்குதுப்பா சுட சுட லெட்டர் வந்திருக்குதுப்பா லெட்டர்னு சொல்லிட்டு பாருங்க ஏடிஎம்ல தராங்க பாருங்க நல்லா இருக்கு எல்லா மேடையிலுமே பாக்குறோம் கூடிய சீத்துல பாக்கலாம் ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா போட்டு பார்ப்பேன் ஆனா இந்த வெள்ள வெட்டி எடுத்துட்டு போட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு அதெல்லாம் வந்துடுறேன் எப்போ அரசியலுக்கு வர போறீங்க சென்னையில ஏக்கி இருக்கா சோழி முடிக்கிறது நீங்க அரசியல்லாம் வேணா காமெடியாவே இருப்போம் நம்ம கண்டிப்பா உங்க டைலாக கொஞ்சம் நல்லா கோரஸா சொல்லுங்க பாக்கலாம் பார்ப்பதற்காக பிக் பாஸே விட்ட ஜிபி முத்து அவர்கள் மறுபடியும் மாட்டி விடல அண்ணே உங்களை செஞ்சு பல வருஷம் ஆச்சு அதாவது நம்ம ஐயோ என் தாயே நீ செய்ய வேணாம் தாயே நீ செஞ்சதே போதும் அது எவன் ஐடி ஓப்பன் பண்ணாலும் அந்த சீன் தான் எடுத்து போடுறான் முதல்ல ஞாபகம் நம்ம நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணோமே அது நேவர் இருக்கு நீங்க பண்ண வச்சதும் நேவர் இருக்கு ஓகே அண்ணே உங்களுக்காக மக்களுக்காக ஒரு மூணு ஹூக் டயலாக் இருக்கு நம்ம ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி ஒன்னே இப்போ நீங்க வந்து சொன்ன விஷயம் அது அது ஒன்று சொல்லணும் அப்புறம் எப்போது போல ச பயலே நா பயலே எப்போ முடியல செத்த பயலே நார பயலே அவ்வளோதான் அதுக்கப்புறம் நக்கு இல்லை நக்குங்கிற வந்து வந்து இப்போ சொல்லல அது என்ன டிக்டாக்ல சொன்னேன் ஏன்னா டிக்டாக் என்ன நினச்சுனா டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணச்சில வந்து நான் டூயிட் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்த அப்போ டூயிட்டை வச்சிருந்தேன் அசிங்கமான ஒன்று வச்சுருந்தான் அப்போ சரியான கோபத்தில் ஏன்னா நக்குன்னு வார்த்தை முன்னாடி சொன்ன வார்த்தை இப்போ பாட்டில் வந்திருக்கு அது எனக்கு கூட தெரியாது நான் சாண்டி மாஸ்டர் கூட்டு போனேன் ஆ அப்படியா ரைட் ஓகே அண்ணே எப்போ நீ அடுத்த லெட்டர் படிக்கிற வீடியோலாம் அடுத்து பண்ணுவீங்க நான் உருட்டு வந்து 1.5 மாதம் ஆகுது இது போல எனக்கு லெட்டர் படிக்கணும்னா நான் அங்கே போய் அந்த காட்டில் உட்காந்து படிச்சுதான் இன்ட்ரெஸ்டே வரும் இப்போ நீ இன்னும் 10 நாளில் போயிடுவோம் போய் லெட்டர் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம் சூப்பர் ஓகே ஓகேண்ணே அடுத்து உங்களுடைய லைன் அப் ஆஃப் படங்கள் வந்து எத்தனை இருக்கு நிறைய பேர் உங்களை நார்த்ல இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்களாமே பாலிவுட் நார்த்ல இருந்தா தமிழே உழந்த வர முடிக்கு இதுல நார்த்ல இருந்து கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கண்ணே
கண்டிப்பா வந்து குடிமகன் படத்தை வந்து நீங்க எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் பார்த்தேன், அந்த டைலாக் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு, ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணே. ஆனா இப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்க அடிக்கடி வந்து காஷ்மீர் போவீங்களாமே, இப்ப காஷ்மீர்ல வேற வந்து ஒரு முக்கியமான ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது, எதுக்கு இப்ப நீங்க காஷ்மீருக்கு போயிட்டு வரீங்க? காஷ்மீர் கோவா தான் போவேன். போமா? கோவாவா? அப்ப கோவால போய், கோவால போய் என்ன பண்றீங்க? கொய்யா பழமா சாப்பிடுவீங்க? கடல்ல குளிப்பேன். நிரப்புவதற்காகவும் சுவாரஸ்யமாக்குவதற்காகவும் நம்ம கூட அருண் அரவிந்த் அவர்கள் வாங்க வாங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, எனக்கும் சப்போர்ட்டா இருக்கு. வாங்கனே 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 ஓகேவா? சேர்ந்து நல்லா இருக்கும். ப்ளீஸ் இல்லை, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, உனக்கு ஒன்று வருமா ட்ரை பண்ணு, வரலையா மூடிக்கிட்டு கீழே உட்காந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் உட்காந்துருந்தேன். எங்களை கோத்து விட்டீங்க, சரி ஓகே. ஆனால் நீங்கள் ஆடுங்க, நாங்கள் பின்னாடி கை தட்டுவோம். நீங்களும் இருங்க, ஏன்னா எனக்கே வராது. நீங்கள் இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். நீங்களும் இருங்க. அது சரி. ஆ சரி 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 ரைட்டு. எங்கள் சேர்ந்து தனுஜ் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வா சேர்ந்து தனுஜ் அவர்களையும்.